நட்பு இந்த உலகத்திலேயே ரொம்பவும் முக்கியமான ஒரு உறவு அப்படின்னு சொல்லலாம். நட்புனால நிறைய விஷயங்கள் நம்ம செய்வோம், நட்புனால நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுப்போம். அதில் நிறைய நேரங்கள் நல்ல விஷயங்களை செய்வோம், ஒரு சில நேரங்களில் தவறான விஷயங்களும் செய்ய தூண்டும் இந்த ஒரு நட்பு. அப்படி நீங்கள் நண்பன்களோடு இருக்கும்போது ஒரு தவறான விஷயம் செஞ்சு அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? ரொம்ப டெரிஃபைங்காக இருக்கும்ல. வெல், இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்விலையும் அப்படிப்பட்ட ரொம்பவும் சுவாரஸ்யமான சம்பவம் தான் அங்கே காத்துக்கிட்டு இருக்கு. வெல்கம் டு எபிசோட் 12 டார்க் வெப் எபிசோட்ஸ். நான் உங்கள் வரதராஜா, அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல். இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வு நாலு நண்பர்களுடைய நிகழ்வு. அலெக்ஸ், சாம், சமந்தா அண்ட் பிலிப், நாலு பேரும் ஒன்னா தான் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டம் எப்போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோவிடுக்கு ஜஸ்ட் முன்னாடியான காலகட்டம். ஸோ இவங்க நாலு பேருமே வந்து ஏதோ ஒரு லெபார்டரிக்கல் ஸ்டடிஸ் தான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, எப்பயுமே ஒன்னா இருப்பாங்க, ஒன்னா விளையாடுவாங்க. ஸோ ரொம்ப புனிதமான ஒரு உறவு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்படியெல்லாம் ஜாலியாக போய்கிட்டு இருக்க இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தினது தான் கொரோனா வைரஸ். ஸோ 2020 அப்போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உலகம் ஃபுல்லாக லாக்டவுன் வந்து போட்டுட்டாங்க. ஸோ இந்த லாக்டவுன்னால இவங்களும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே அடைஞ்சு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி சூழ்நிலையில் இனிஷியலாக இந்த நாலு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதாவது காலேஜுக்கு போக வேணாம், நம்ம வந்து படிக்க வேணாம், நம்ம ஜாலியாக இருக்கலாம், வீட்டில் ஃபன் பண்ணலாம், ஜஸ்ட்டு நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணலாம், எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் ஜாலியாக இருந்தாங்க. ஆனால் வெளியே போகிற பசங்க இல்லையா, ஒரு 10 நாள் ஜாலியாக இருந்தது, 11வது நாள் அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா இது இவ்வளோ போர் அடிக்குது, நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி வீடியோ காலில் வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி நாலு பேரும் வீடியோ காலில் பேச ஆரம்பித்தாங்க. அப்படியும் ஒரு சில நாட்கள் கழித்து அதுவுமே போர் அடிச்சிருச்சு, சரி எங்கேயாவது மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டைமில் போலீஸ் கெடுபிடியெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த ஒரு காரணத்தினால இவங்களால வெளியே வர முடியல, அவங்கள மீட் பண்ணவும் முடியல. ஸோ ஒருத்தரை மீட் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப லோன்லியாகவும் ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபைனலாக வேறு வழியே இல்லை, வீடியோ கால் தான் இது ஒரே வழி அப்படின்னு சொல்லி வீடியோ கால் மூலமாக மட்டும் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நாலு பேருக்கும் ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருந்தது. நம்ம நாலு பேரும் ரொம்ப க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயம் ஸ்பெஷலாக இருக்கும், இல்லை சம்மந்தப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். நம்ம நாலு பேருக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே, நம்ம வந்து அதை வந்து ஒரு மெமரி மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. அதுக்கு அவங்க முடிவு பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அவங்களுடைய விரல்களில் வந்து டாட்டூ குத்திக்கிறது. டாட்டூ வந்து நார்மலான டாட்டூ, இல்லை பேர் யாரும் குத்துறது கிடையாது. ஆனால் அவங்க வந்து ஒரு நியூமரிக்கல் டாட்டூ, அதாவது பைனரி நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, 2, 4 அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸில் வந்து டாட்டூ குத்தலாம். ஸோ ஃபிலிப்புக்கு வந்து 2 குத்தலாம், அதுக்கப்புறம் வந்து சாமுக்கு வந்து 4 குத்தலாம், அது சமந்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 குத்தலாம். அந்த மாதிரி நாலு பேரும் வந்து பேசி வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு டாட்டூ ஆர்டிஸ்டுடைய அப்பாயின்மெண்ட்டும் புக் பண்ணுறாங்க. ஸோ டாட்டூ ஆர்டிஸ்ட் ஒரு ஒருத்தருடைய வீட்டுக்கு போயிருக்காங்க, அவங்களுடைய ஃபிங்கர்ஸில் வந்து டாட்டூவும் குத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு தடவையும் இவங்க வீடியோ கால் வரும்போது ஒரு ஒருத்தருடைய டாட்டூ வந்து காட்டியிருப்பாங்களாம். ஸோ டாட்டூ வந்து எப்படி டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த 2 வந்து இந்த 4 கூட சேர்த்தா அழகாக வந்து தெரியும், அந்த மாதிரி வந்து டாட்டூ டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து இவங்க வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி இவங்களுடைய வாழ்க்கையை போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அலெக்ஸ் வந்து, நம்ம இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணணும்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், டாட்டூ எல்லாமே ரொம்ப மெமரபுளாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் இது பத்தலை, இதை விட பயங்கரமாக ஏதாவது ஒன்று பண்ணணும், மெமரபுளாக எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கணும், எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கணும், ஒரே படத்தை தான் பார்க்குற மாதிரி இருக்கணும், ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், நார்மலான படமாக இருக்கக்கூடாது அப்படின்லாம் வந்து பேச ஆரம்பித்தார். இந்த மூணு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னடா நீ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கே, என்ன தான் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அலெக்ஸ் சொல்கிறாரு, இந்த மாதிரி டார்க் வெப் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது, அந்த வெப்புக்குள்ளே போயிட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம டார்க் வெப்புக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாலு பேரும் டார்க் வெப்புக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ இனிஷியலாக டார்க் வெப்புக்குள்ளே போகும்போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே கிடைக்கலங்க. சும்மா நார்மலான ஒரு ஃபன் கேம்ஸு, பொம்மை வீடியோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டார்க் வெப்பை ஆக்சஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. நிறையா லிங்க்ஸ் மாதிரி தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு லிங்க் கிளிக் பண்ணால் அந்த லிங்க்லேருந்து இன்னொரு லிங்க் போகும், இன்னொரு லிங்க் கிளிக் பண்ணால் இன்னொரு லிங்க்லேருந்து இன்னொரு லிங்க் போகும். இப்படி தான் வந்து பல லிங்க்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு வீடியோ பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் போயிட்டு மீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வீடியோ பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபன் கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதாவது டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேம்ஸ், அதாவது ஒருத்தரை வந்து கட்டி போட்டிருக்காங்க, கட்டி போட்டு வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ இனிஷியலாக வந்து இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் போக போக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மன உளைச்சலை வந்து கொடுக்க ஆரம்பிச்சது. குறிப்பாக சமந்தா இருக்காங்களே, அவங்க வந்து ஐயோ இதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, வெக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கேமுடைய ஹோஸ்ட் வந்து இவங்க பேசுகிறது எல்லாமே வந்து கேட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த கேம் நடத்துக்கிட்டு இருப்பார்லே அந்த ஹோஸ்ட், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க, நீங்கள் 3-4 பேர் மட்டுமே தனியாக விளையாடுற மாதிரி ஒரு கேம், நானும் அந்த கேமில் வந்து ஒரு ஹோஸ்ட்டாக இருக்கேன். ஸோ இந்த கேமை வந்து 4 பேராக விளையாடலை, ஒரு 5 பேராக விளையாடலாம், ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 4 பேருக்கும் தனித்தனியான லிங்க்ஸ் வந்து அனுப்புகிறாரு. இப்பயும் வந்து இவங்க உஷாராகலை, ஏன்னா இவங்களுடைய ஐபி அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி யாருக்கும் தெரியாத மாதிரி பிளாக் பண்ணி தான் இவங்க வந்து அந்த இதுலேயே ஜாயின் பண்ணியிருக்காங்க, அந்த டார்க் வெப்புலேயே போயிருக்காங்க. ஆனால் இவங்களுடைய சிஸ்டமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜுமே வந்திருக்கு. என்னடா இது, நம்மளுடைய சிஸ்டமுக்கு வந்து பர்சனலைஸ்டு மெசேஜ் வருதே, ஒரு லிங்க் வருதே அப்படின்னு சொல்லி இவங்க உஷாராகலைங்க. உஷாராகாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோ பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது. அந்த வீடியோ பிளாட்ஃபார்மில் 4 முகங்கள் சைடு சைடில் இருக்குது, நடுவில் அந்த ஹோஸ்டோடைய முகம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா உட்கார்றாரு, நியாயப்படி அவர் வந்து அவருடைய முகத்தை வந்து காட்டலை, மாஸ்க் தான் போட்டிருந்தார். மாஸ்க் போட்டு அந்த ஹோஸ்ட் வந்து சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு சில கேள்விகள் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. கேள்விகள் கேட்க கேட்க இந்த 4 பேரும் மாற்றி மாற்றி பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 4 பேரும் சொல்கிற பதிலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னது இது, நான் கேட்குற கேள்வி ஒன்று, 4 பேரும் நெருங்கிய நண்பர்கள் அப்படின்றீங்க, அப்படி இருக்கும்போது ஒரு ஒருத்தரும் வேறு வேறு மாதிரி பதில் தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இதில் என்ன நட்பு இருக்கு, இதில் எங்கிருந்து நீங்க வந்து க்ளோஸா இருக்கீங்கன்னு எப்படி நிரூபிப்பீங்க, 4 பேருக்கும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களால காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்கிறாருங்க. அப்பதான் அலெக்ஸ் இருந்துகிட்டு, ஏய் 4 பேருக்கும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் காட்ட முடியுமான்னு கேட்குறேன், நாங்கள் எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா, 4 பேரும் ஒரே மாதிரி நியூமரிக் டாட்டூ போட்டிருக்கோம், பைனரி நியூமரிக் டாட்டூ போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய விரலை வந்து அந்த கேமரா பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. நல்லா இருக்கே இந்த டாட்டூ அப்படின்னு அந்த இவர் வந்து சொல்கிறார், யாரும் அந்த ஹோஸ்ட் வந்து சொல்கிறாரு. அந்த அலெக்ஸ் காட்டின உடனே ஃபிலிப்பு, சாம் அண்ட் சமந்தா 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பைனரி டாட்டூஸும் எடுத்து வந்து கேமரா கிட்டே காட்டுறாங்க. அவர் உடனே ஐ ஆம் இம்ப்ரெஸ்டு, வா சூப்பர், 4 பேரும் ஒரே மாதிரி டாட்டூ போட்டிருக்கீங்களே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸாக இருக்கீங்க, ஒரு ஒருத்தருடைய கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஒருத்தர்கிட்ட தனித்தனியாக கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாரு. தனித்தனி கேள்விகளுக்கு ஒரு ஒருத்தரும் வந்து பதில் சொல்ல ஆரம்பித்தாங்க, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ சாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் சமந்தாவுக்கு வந்து மேக்கப் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும், அலெக்ஸுக்கு வந்து வீடியோ கேம்ஸ் பிடிக்கும், ஃபிலிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த எல்லாத்தையுமே வந்து யார் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா, அதாவது யார் நோட் டவுன் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னா நடுவில் உட்காந்துக்கிட்டு இருக்கான் தெரியுமா, அந்த ஒரு ஹோஸ்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னமும் டீட்டெயிலாக போக ஆரம்பித்தான், அவங்களுக்கு என்னென்ன இருப்பு வெறுப்புகள் இருக்குது, அவங்க அப்பா அம்மாவை பிடிக்குமா, அவங்க கூட பிறந்தவங்களை பிடிக்குமா, அவங்களுக்கு பெட் அனிமல்ஸ் வளர்க்குறது பிடிக்குமா, அந்த பெட் அனிமல்ஸுக்கு திடீர்னு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா, இல்லை செத்து போயிடுச்சுன்னா அப்பா அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேள்விகள் வந்து கேட்க ஆரம்பித்தான். ஸோ அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப இன்டெப்த்தான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி தெரியாமலே இந்த 4 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு கேம் அப்படின்னு நினச்சி அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவனுமே எல்லா விஷயத்தையும் நோட் டவுன் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் இப்படியே போயிடுதுங்க. 4 மணி நேரம் கழித்து அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, 4 மணி நேரமாக நீங்கள் இந்த கேமில் வந்து இருக்கீங்க, இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எஸ் அஃப்கோர்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி 4 பேரும் சொல்கிறாங்க. இந்த கேமை நீங்கள் மேலும் விளையாடணும் அப்படின்னா $1000 ஒரு ஒருத்தரும் கட்டணும், அது வரைக்கும் இந்த லிங்க் டிசேபிள் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய
லேப்டாப் ஸ்க்ரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய அக்கௌண்ட் நம்பர் ஒன்று ஃப்ளாஷ் ஆகுது. அந்த அக்கௌண்ட் நம்பரில் $1,000 நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஸ்க்ரீன் வந்து அப்படியே ஆஃப் ஆகிடுதுங்க. ஸோ இந்த நாலு பேரும் இப்போ பைத்தியம் பிடிச்ச நிலைமையில் ஆகிடுறாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இவங்க ஸ்கூல் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க பசங்க, காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க பசங்க கிட்ட $1,000 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய காசு. அப்பா அம்மா கிட்டையும் கேட்க முடியாது, ஏன்னா அது வந்து கொரோனா பேண்டமிக் அப்படின்ற ஒரு காரணத்தினால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எப்படா $1,000 ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாலு பேரும் வீடியோ காலில் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்க அந்த நாலு மணி நேரம் டாக் பண்ணதுலேயே, அதாவது அந்த வீடியோ காலில் சாட் பண்ணதுலேயே இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப அடிக்ட் ஆகிட்ருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, இன்டராக்டிவாக இருக்குது. நம்ம நாலு பேரும் என்ன தான் க்ளோஸாக இருந்தாலும் இந்த அளவுக்கு நம்ம நாலு பேரும் பேசிக்கிட்டு கிடையாது. நம்மளுடைய இருப்பு விருப்புகளை பற்றி நம்மளுக்கே தெரியாது, அவ்வளோ அளவுக்கு வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கண்டினியூ பண்ணணும், எப்படியாவது $1,000 ரெடி பண்ணணும் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாலு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதில் அலெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டான். இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு எப்படியாவது $1,000 ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பாக்கெட்டில் வச்சுருந்து $1,000 வந்து திருடுறாங்க. திருடிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா சாம், சமாந்தா அண்ட் ஃபிலிப் மூணு பேர்கிட்டையும் வந்து சொல்கிறான் வீடியோ காலில், இந்த மாதிரி நான் $1,000 ரெடி பண்ணிட்டேன், நான் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பே பண்ண போகிறேன், பே பண்ணிவிட்டு நான் தனியாக வீடியோ பேச போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அவங்க மூணு பேரும் பயங்கர கோவப்படுறாங்க, என்னடா ஃப்ரெண்டு நீ எங்களை விட்டுட்டு நீ தனியாக போய் பேசுகிறியா, இந்த மாதிரிலாம் பேசாத, நல்லதில்லை, நம்ம நாலு பேரும் ஒன்றாவே பண்ணுவோம் அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் அலெக்ஸ் வந்து கேட்கறதுக்கு தயாராக இல்லை. இவங்களுடைய வீடியோ காலை வந்து கட் பண்ணிவிட்டு அவன் வந்து அந்த டார்க் வெப்குள்ளே போயிட்டு ஆக்சஸ் பண்ணுறான். ஆக்சஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அலெக்ஸ் காணாமல் போயிட்டான். அலெக்ஸ் வந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க மூணு பேர்கிட்டையும் வீடியோ கால் பேசலை, அட்லீஸ்ட் கால் பண்ணியும் கூட பேசலை. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. என்னது இது, அலெக்ஸ் எதுவுமே கால் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸோடைய வீட்டுக்கு இவங்க கால் பண்ணியிருக்காங்க. ஃபோன் வந்து ரிங் ஆகிட்டே இருக்குது, யாருமே எடுக்கல. ஒரு வாரம் கழித்து அலெக்ஸோடைய அம்மா வந்து ஃபோனை எடுக்கிறாங்க. ஃபோனை எடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆன்ட்டி அலெக்ஸ் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அலெக்ஸ் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி தான்ப்பா கிளம்புனா, ஒரு வாரம் ஆயிடுச்சு, உங்கள் வீட்டில் தான் இருக்கிறான்னு நினச்சேன், ஆனால் அங்கேயும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஒரு சென்டென்ஸை கேட்டு அப்படியே பயங்கரமாக பதப்பதைக்கிறான் ஃபிலிப். ஃபிலிப் வந்து உடனே வந்து சாமுக்கும் சமந்தாக்கும் கால் பண்ணுறான். கால் பண்ணி ஏய் அலெக்ஸோட அம்மா இப்படி சொல்கிறாங்கடா, அலெக்ஸ் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லைடா எங்கள் வீட்டுக்கும் வரல அப்படின்றதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. சரி இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே பொறுமையாக இருப்போம், வெயிட் பண்ணுவோம், அடிக்கடி இந்த மாதிரி அவன் ப்ராங்க் பண்ணுவான், நம்மளை ஏதோ ப்ராங்க் பண்ணுறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் ஒரு மூணு நாள் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. மூணு நாள் கழித்து அலெக்ஸுக்கு எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் சாமுக்கும் நடந்திருக்கு. திடீர்னு சாம் வந்து வீடியோ காலில் வரவே இல்லை, ஃபோனும் வந்து பேசலை. இப்போ சமந்தாக்கும் ஃபிலிப்புக்கும் பயங்கர பயமாக இருக்குது. சாமுடைய வீட்டுக்கு அவங்க கால் பண்ணியிருக்காங்க. சாம் எங்கேயோ வெளியே போயிருக்காமா, அலெக்ஸோடைய வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவன் எதுக்கு அலெக்ஸோடைய வீட்டுக்கு போனான், சரி அலெக்ஸோடைய வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிப் வந்து அலெக்ஸோடைய வீட்டுக்கு கால் பண்ணியிருக்காப்புல. அலெக்ஸோடைய அம்மா எடுக்கிறாங்க. இந்த தடவை அழுதுகிட்டு அலெக்ஸுக்கு என்னடா ஆச்சு, எங்கடா இருக்கான் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்ட்டி சாம் அங்கே வந்தானே ஆன்ட்டி, அலெக்ஸை தேடி தான் வந்தான் அப்படின்னு சொல்லும்போது சாமும் வரல யாரும் வரல, ஏன்டா இந்த மாதிரி உயிர் எடுக்கிறீங்க, அலெக்ஸ் எங்கடா போனா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இந்த சாமும் வரல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஃபிலிப்புக்கு அப்படியே ஆடியே போயிடுறாங்க. ஃபிலிப் வந்து சமந்தா கிட்ட சொல்கிறான், ஐயோ டேய் சாமும் வந்து அங்கே வரலன்றான், இவன் சாமுடைய அம்மா வேற அலெக்ஸுடைய வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனதாகவும் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரில, என்ன ஆச்சுன்னே தெரில அவனுக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிப் வந்து கதற மாதிரி ஒரு சவுண்டு சமந்தாக்கு கேட்குதுங்க. என்னது இது ஃபிலிப் கதறானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிப் கமான் வீடியோ கால் கமான் வீடியோ கால் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கு சமந்தா. ஆனால் சமந்தா எவ்வளோ கத்திக்கிட்டு இருந்தாலும் திடீர்னு ஃபிலிப்புடைய ஃபோன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகுது. ஃபிலிப் அவங்க வீட்டில் தனியாக தான் இருக்கான், அவங்க அப்பா அம்மா வந்து அந்த டைமில் வீட்டில் இல்லை. ஸோ திடீர்னு ஃபிலிப்புடைய கதறல் சத்தத்தை கேட்டு ரொம்ப பயந்து போன சமந்தா போலீஸுக்கு உடனடியாக கால் பண்ணுறாங்க. போலீஸும் ஃபிலிப்புடைய வீட்டுக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா ஃபிலிப்பும் அந்த இடத்துல இல்லவே இல்லை. இப்போ சமந்தா பயங்கர பதட்டத்தில் இருக்காங்க. என்னடா இது, அடுத்து அடுத்து மூணு நண்பர்கள் வந்து காணாமல் போயிட்டாங்க, அடுத்து லாஸ்ட்டாக காணாமல் போகிறது நானாக இருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க. வேறு வழியே இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பா அம்மா கிட்டே போயிட்டு இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த மாதிரி டார்க் வெப் ஆக்சஸ் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு ரூமுக்கு போனோம், ஆனால் அலெக்ஸ் வந்து அதில் $1,000 பே பண்ணிட்டான், அதுக்கப்புறம் சாமும் காணாமல் போனான், ஃபிலிப்பும் காணாமல் போனான். இன்ஃபேக்ட் ஃபிலிப் கிட்டே நான் ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க வந்து கதறனா, அதுக்கப்புறம் ஃபோன் வந்து கட் ஆகிடுச்சு, என்ன ஆச்சுன்னே தெரில, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமந்தா வந்து அவங்க அப்பா அம்மா கிட்டே சொல்லி அழுதுருக்காங்க.
அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா உடனடியாக போலீஸ்க்கு காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. காண்டாக்ட் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ போலீஸ் இந்த விஷயத்தில் இருக்கிற சீரியஸ்னஸை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சமந்தாவுடைய உயிருக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அங்கே வந்து ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்குறாங்க. ஸோ 24/7 சமந்தா வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ப்ரொடெக்ஷனில் தான் வந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபிலிப்புடைய வீட்டுக்கு போய் பார்த்துருக்காங்க, ஃபிலிப் இல்லை யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் அலெக்ஸுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க, சாமுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க, யாருமே இல்லைங்க. கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு போலீஸ் வந்து ஒரு மிகப்பெரிய தேடுதல் வேட்டையை நடத்துகிறாங்க. யார் அந்த டார்க் வெப்பில் இருந்த பர்சன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக பயங்கரமாக தேடுதல் வேட்டை நடத்தியிருக்காங்க. ஆனால் எங்கே போனாலும் ஒரு ரோடு பிளாக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்த கேஸுக்கு அவங்க எந்த வழியாக போகணும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் போலீஸே முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியும், இந்த ஒரு பர்சன் இருக்கான் இல்லையா, இந்த ஹோஸ்ட், அந்த வீடியோ கேமை ஹோஸ்ட் பண்ணானே, கண்டிப்பாக இந்த 3 நண்பர்களோடு நிறுத்த மாட்டான், 4வதா சமந்தாக்கு கண்டிப்பாக வருவான் அப்படின்றது மட்டும் போலீஸுக்கு தெரியும். ஸோ வந்தானா அவனை வந்து பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. 3 மாதங்கள் 6 மாதங்கள் ஆகுது, 6 மாதங்கள் 1 வருஷம் ஆகுது, 1.5 வருஷம் ஆகுது. ஃபைனலாக கொரோனா பேண்டமிக் உடைய லாக்டவுன் எல்லாத்தையுமே லிஃப்ட் பண்ணுறாங்க. லிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் 1.5 வருஷம் கழித்து இந்த கில்லர் வரவா போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தாவுடைய ப்ரொடெக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறாங்க. சமந்தாவும் வந்து நார்மலைஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் சமந்தா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய டோர் பெல் வந்து ரிங் ஆகுது. டோர் பெல் ரிங் ஆன உடனே சமந்தா எழுந்து போயிட்டு டோரை ஓபன் பண்ணுறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் பாக்ஸ் வந்து வைக்கப்பட்டிருக்கு. என்னடா இது கிஃப்ட் பாக்ஸ் வைக்கப்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிஃப்ட் பாக்ஸை வந்து ஓபன் பண்ணுறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு உடன் போர்டில் சமந்தா அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்சர்ஸில் வந்து எழுதியிருந்தாங்க. அண்ணடா இது சமந்தா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹார்டினெல்லாம் விட்டுருக்காங்க. இவ்வளோ சூப்பராக யாரா நம்மளுக்கு இது மாதிரி டிசைன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசைன் வந்து வரைஞ்சிருக்காங்களா, அது மேலே வந்து ஏதோ பார்ட்டிகல் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ என்னடா இது டிஃப்ரெண்ட்டான பொருள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தொட்டு பார்க்குறாங்க. தொட்டு பார்த்தா ஒரு ஹியூமனுடைய ஃப்ளெஷ்ஷை வந்து அவங்க தொடுற மாதிரியே இருக்குது. என்னடா இது ஹியூமனுடைய ஃப்ளெஷ்ஷை தொடுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அமுத்துறாங்க. அமுத்தும் போது உண்மையிலேயே ஹியூமனுடைய ஃப்ளெஷ், அதாவது சதையில் தான் அந்த சமந்தா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இவங்க அழுத்தும் போது அந்த சதையிலேருந்து ரத்தமும் வெளியே வருதுங்க. இதை பார்த்த உடனே சமந்தா பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மேலும் உத்து பார்க்குறாங்க. கடைசியில் சமந்தா அப்படின்னு முடிக்கிறதுக்கு ஏ இருக்கும் இல்லையா, அந்த ஏவை 3 டிஃப்ரெண்ட் விரல்களால் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஏவை உத்து பார்க்கும்போது தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஷாக்கிங்காக வந்து தெரியுதுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க எல்லாருமே இண்டெக்ஸ் ஃபிங்கரில் வந்து பைனரி நம்பர்ஸ் டாட்டூ பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த பைனரி நம்பர்ஸை வந்து வெட்டி அந்த பைனரி நம்பர்ஸ் மூலமா ஒரு ஏ வந்து பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த உடனே இவங்க கதறாங்க, போலீஸுக்கு உடனடியாக கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே போலீஸும் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு வந்து அந்த ஒரு உடன் போர்டு இருக்கு இல்லையா, அந்த உடன் போர்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டில் அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஏ பண்ணுறதுக்காக அந்த 3 விரல்களை யூஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த 3 விரல்கள் யாருடையது அப்படின்னா சாம், ஃபிலிப் அண்ட் அலெக்ஸுடைய விரல்கள். மேலும் அந்த போர்டு பண்ணுற எல்லா லெட்டர்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான விரல்கள் இல்லை ஏதாவது ஒரு ஹியூமன் பார்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த ஹியூமன் பார்ட் எல்லாமே வேற ஒரு நபர்களுடையது. இன்ஃபேக்ட் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லப்படுற பர்சன்ஸுடைய ஒரு ஹியூமன் பார்ட்டாக தாங்க இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்து போலீஸே அதிர்ந்து போனாங்க. அதுக்கப்புறம் சமந்தாவுக்கு மேலும் ப்ரொடெக்ஷனை கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷங்கள் ஆகிடுச்சு, இன்னமும் சமந்தா வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ப்ரொடெக்ஷனில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ தெரியவே இல்லை வெளி உலகத்தை பார்க்க முடியுமா அப்படின்றதே அவங்க வந்து ரொம்ப பயத்தில் தான் இருக்கிறதா வந்து அவங்க அந்த ஆர்டிக்கலில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தங்க நம்மளை கொல்றதுக்காக ரெடியாக இருக்காங்க, நம்ம தான் அடுத்த டார்கெட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சு நம்ம உயிர் வாழ்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயன்றதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஃபன் கேம், ஒரு ஃபன் ஆக்டிவிட்டிக்காக இவங்க டார்க் வெப்புக்குள்ளே போயிருக்காங்க. அந்த டார்க் வெப்புக்குள்ளே போயிட்டு இவங்க மாட்டிக்கிட்டு தேவையில்லாமல் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. 3 பேர் அவங்களுடைய உயிரை இழந்திருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது. இன்ஃபேக்ட் அவங்களுடைய விரல்கள் வந்து வெட்டப்பட்டிருக்குன்னு தெரியும், ஆனால் அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் யாருக்குமே தெரியவே தெரியாது. போலீஸும் இந்த வழக்கை கண்டுபிடிக்க முடியாமல் திக்கு தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஸ்டோரியாகவும் இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்டோரியை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோவுக்கு 3000 likes and 300 கமெண்ட்ஸ் போடுவீங்க அப்படின்றத நம்புகிறேன். ஸோ நீங்கள் 3000 likes and 300 கமெண்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராக இருக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, தன் இட்ஸ் மீ வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட்
பாய்.